ஹாய் படீஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். படீஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளீஸ் படீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக முதல்ல 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 150 கிராம் பாசிப்பருப்பில் கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஹல்வா வந்து செய்யலாம். பாசிப்பருப்பை நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வந்துட்டு வடிஞ்சு வந்துடும். இதை அப்படியே ஒரு 3 மினிட்ஸுக்கு விட்டுடலாம். 3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதோடைய கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அதே போல் அது நல்லா வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுக்காமல் இந்த அல்வா செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. அந்த பாசிப்பருப்போடைய ஸ்மெல்லுமே வந்துட்டு லைட்டாக இருக்கும். அதுவே இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த அல்வாவுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல்லும் வராது. இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக எல்லாம் ஒரே கலர் வர அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதை சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சி கப்பில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் வந்துட்டு ட்ரைநட்ஸ் வந்து வறுக்க போகிறோம். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ட்ரைநட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ட்ரைநட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நெய்யில் சேர்த்துக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பை வறுக்கும் போது அதே போல் ட்ரைநட்ஸை வறுக்கும் போதும் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ட்ரைநட்ஸோடைய கலர் சேஞ்ச் ஆனதும் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்துட்டு பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு கோதுமை மாவு கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவை அந்த நெய்யிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். படிஸ் நம்ம சேர்த்துருக்க அந்த கோதுமை மாவு வந்துட்டு நல்லா நெய்யில் வெந்து வரணும். வேகாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்வாவுடைய டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. கோதுமை நெய்யில் நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கோதுமை மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இந்த 2 மாவுமே மிக்ஸ் பண்ணி விடும்போது உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வறுத்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிற நெய் வந்துட்டு அப்சார்ப் ஆகி இது நல்லா கெட்டியாகி வரும். அதுவரை இந்த பாசிப்பருப்பு மாவு வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு முக்கியமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நெய் வந்துட்டு அப்சார்ப் ஆகி இது நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இப்போது இதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலோடைய அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்புறம் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் கொழகொழன்னு இருக்கிற போல் இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற 2.5 கப் பால்லேயே இந்த பாசிப்பருப்பு மாவு நல்லா வெந்து வந்துடும். பால் எல்லாத்தையும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து அளந்து எடுத்துக்கிட்டோம்ல அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கிறதால மெல்ட் ஆகி வரும். நம்ம கலர் விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டியாகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை எந்த கப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதுலேயே வந்துட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். படி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஹல்வா ரெசிபி நான் செய்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபிலாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.
இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல கால் கப் அளவுக்கு நெய் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த நெய் உள்ளே அப்சார்ப் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹல்வா செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு கால் கப் அளவுக்கு நெய்யை நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். எவ்வளோ சூப்பராக பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் திரண்டு வருது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த ஹல்வா வந்துட்டு ஸ்பேச்சுலாவில் எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் கீழே விழணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஹல்வா வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் நெய்யெலாம் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹல்வாவை பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல, சாப்பிடணும் போல தோணுதில்ல. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் படி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு ஹல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படிஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.